அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சென்னையை உலுக்கிட்டு இருக்கிற ஒரு கொலை சம்பவம், சிராஜினி கொலை வழக்கை பத்தி தான் நம்ம அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்க போற மக்களை இந்த வீடியோல. அதாவது சிராஜுதீனும் இன்னொரு நபர் அசீனா அப்படிங்கிற ஒரு நபர் இருவரும் சேர்ந்து ஜெயசீலா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது கொலை வழக்கா பதியப்பட்டு இவங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, பெயில வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம் மக்களே. சரிங்க, அப்போ இவருடைய இறப்புக்கு குடும்பம் காரணமா இருக்க முடியாது, ஏன்னா அவங்க சொத்தோ செல்வந்தரோ கிடையாது. அவங்களுடைய மனைவி இருந்த அந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் வந்து இதுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்க, அடுத்தது முன்பகை இருக்குமா அப்படிங்கிற அந்த அடிப்படையில பாக்கலாம் மக்களே. இந்த முன்பகை இருக்குமா அப்படின்ற பாக்குறப்போ, இந்த அசீனான்றவங்க யாரு, ஜெயசீலா அப்படிங்கிறவங்க யாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சிராஜ் சம்பந்தப்படுறாருன்ற முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு மக்களே. அதாவது இந்த அசீனா அப்படிங்கிறவங்க, ஜெயசீலா அப்படிங்கிறவங்க, ஜெயசீலான்றவங்க இறந்து போனவங்க, அசீனா அப்படிங்கிறவங்களும் சிராஜும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணாங்கன்னு நமக்கு வந்து ஒரு தகவல் எஃப்ஐஆர் பதிவுபடப்பட்டிருக்கு. சரி, இந்த அசீனா அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி சிராஜ் பழக்கமானாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயம் பாக்குறோம் மக்களே. இந்த அசீனா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சீரியல்லையும் சினிமாலையும் குட்டி குட்டியான ஒரு ரோல்ஸ் பண்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசீனா அப்படிங்கிறவங்க. சரிங்க, அப்போ இப்போ கனெக்ஷன் நம்ம கிடைக்குதே, ஏன்னா நூரி வந்து நடிச்சிருக்காங்க, அசீனா வந்து நடிகை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம கனெக்ஷன் கிடைக்குது அப்படின்ற அடிப்பில் நம்ம பார்க்கலாம். இப்ப நாங்க என்ன யோசிச்சோம்னா, அசீனா அப்படிங்கிற மூலியமா தான் நூரிக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள பாக்குறப்போ இல்ல அப்படிங்கிற தகவல் ஒரு ஆங்கிள் நம்ம கிடைக்குது மக்களே. அதாவது நூரி அப்படிங்கிற சிராஜோட மனைவி தான் முதல்ல ஆக்ட்ரஸா வந்து ஆயிருக்கிறாங்க, நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஏன்னா இது இந்த கொலை நடந்தது பாத்தீங்கன்னா பழைய வீட்டுல இருந்தப்ப நடக்கல, பழைய வீட்டுல இருந்தப்பயே வந்து நூரி வந்து நடிச்சிட்டாங்க. அது நடிச்சிட்டு புது வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4.5 வருஷம் ஆயிடுச்சு தகவல், 5 வருஷம் ஆயிடுச்சு தகவல் சொல்றாங்க மக்களே. சோ அப்ப 2016 நடந்தது தான் அந்த கொலை, 2022 ஆல்மோஸ்ட் வந்து 6 வருஷம் ஆயி போச்சு இப்ப நடந்தது சிராஜ் இறந்திருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் அவங்க 2016 முன்னாடி 2015 அவங்க நடிச்சிருக்க வேண்டிய நடிச்சிருக்கலாம். சோ 2015 அடுத்த 1 வருஷம் கழிச்சுதான் வந்து இந்த அசீனா அப்படிங்கிறவங்க, அசீனா அப்படிங்கிறவங்களும் சிராஜு சேர்ந்து அவங்க அவங்களை கொலைப்படுக்காங்க தெரிய வருது. சரி, என்ன கதை, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் மக்களே. ஆஸ் பர் தி எஃப்ஐஆர், ஆஸ் பர் த உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் பொறுத்தளவுக்கு அசீனாவும் ஜெயசீலாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயசீலா கிட்ட போயிட்டு அசீனா என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கேட்கிறாங்க. அப்போ ஜெயசீலா அப்படிங்கிறவங்க இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா அவன் கழுத்துல வந்து 10 பவுன் தங்கச்சங்கிலி போடப்பட்டிருக்கு. இதை பார்த்தவங்க இவங்க சிராஜை வைத்து அவங்களை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இது வந்து கொலைன்னு தெரியக்கூடாது, இது வந்து ஒரு பாலியல் மாதிரி தெரியணும், பாலியல் மாதிரி தெரியணுன்றதுக்காக ஜெயசீலாவை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி நியூடா படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்ரி ரெக்கார்ட் போடப்பட்டிருக்க மக்களே. ஆனால் நாம விசாரிச்ச வரைக்கும் இது அந்த மாதிரியான ஒரு மாடல் சூப்பராண்ட்ல பண்ணப்பட்ட கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற நமக்கு தெரிய வருது. ஏன் நான் சொல்றேங்க, ஜெயசீலா அப்படிங்கிறவங்களும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், அசீனாவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். இப்ப நாம ஒரு சில பிஆர்எஸ் பேசுறப்ப சொல்லுவாங்க, சார் இவங்க ரெண்டு பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு நகையை கொடுக்காம இருந்ததுக்காக ஒரு இந்த மாதிரி கொலை சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்க கேட்கிறப்ப அவங்க சொன்ன விஷயம் என்ன, சார் நீங்க மீடியா இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது சார். ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க, அது லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு வேலை இருக்கும் சொல்ல முடியாது. மாசம் ஒரு 5 நாள் வேலை இருந்தாலே பெரிய விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பேலன்ஸ் அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு காரணம் இருக்கு. இப்ப அசீனா அப்படிங்கிற ஜெயசீலா பத்தி பாத்துக்கலாம், ஜெயசீலா அப்படிங்கிறவங்க குடும்பத்தை பத்தி பாக்குறப்போ ஜெயசீலா அப்படிங்கிறவங்களும் கூட வந்து ஒரு ஹேண்டிகேப் தம்பி தான் இருக்கிறாங்கன்னு தகவல் கிடைக்குதுங்க. அசீனாவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைக்கு தாய் அப்படிங்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட், கணவர் இல்லைன்ற ஒரு தகவல் கிடைக்குது. சோ ரெண்டு பேருமே சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்த ஒரு தகவல் இருக்கு சார். ஜென்ரலாவே ஜூனியர் ஆர்டிஸ்ட பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லாத சமயங்கள்ல அவங்க இந்த பாடி டிமாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு தொழிலுக்கு அவங்க போகிறதுன்றது சகஜமான விஷயம் தான். இதை எப்படி வந்து அவங்க லிங்க் கிரியேட் பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேல் வந்து அதுக்கு ஏஜென்டா செயல்படுவாங்க. இது தட் இஸ் யூஸ்வல் சார், சினிமாக்குள்ளயும் சரி சீரியலுக்குள்ளயும் சரி ரொம்ப யூஸ்வலான விஷயம் தான். இப்போ சீரியலை பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன ரோல் உங்களுக்கு கிடைக்கும்னா கூட அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
சினிமால சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய எல்லா இடங்களுமே உண்டு. ரொம்ப ஃபியூ பிளேசஸ்ல மட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது உண்மை. இப்ப சீரியல்லையும் ரொம்பவே அதிகமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு சார். சோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் ஒண்ணு. ரெண்டாவது 30 நாள்ல 20 நாள் வேலை இருக்கும் சொல்ல முடியாது சார். மிஞ்சி போனா ஒரு சீன்ல வந்து 2 சீன் 3 சீன் வருவாங்க, இது 2 எபிசோடுக்கு வருவாங்க அவ்வளவுதான். அதிகபட்சம் 2 நாள் வேலை தான் பெரிய விஷயம். மீன் 28 நாள் அவங்க வந்து வாழ்க்கையை ஓட்டி ஆகணும், குடும்பத்தை ஓட்டி ஆகணும், குழந்தைய பார்த்தாங்கன்றப்போ பாடி டிமாண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான் அவங்க வந்து இதை பூர்த்தி பண்ணிப்பாங்க சார். சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேற பிசினஸ் இருக்கும், ஆக்டிங் பேஷனா இருக்கும், சோ அவங்க வந்து ஆக்டிங் முடிச்சுட்டு அவங்க பிசினஸ் போயிருவாங்கன்னு தகவல் சொல்றாங்க. சோ அசீனாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு போன கடை வச்சிருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய அதிகபட்ச வருமானத்துக்குள்ள சோர்ஸ். மத்தபடி அவங்களுக்கு வந்து சினிமா ஆக்டிங்ன்றது தினமும் கிடைக்காது, அடிக்கடி கிடைக்காது அப்படிங்கறதுனால இவங்கள் அதுல ஈடுபட்டிருக்க கூடும் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்றாங்க மக்களே. இதற்கு ஜெயசீலாவும் ஈடுபட்டு கூடும் ஒரு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்றாங்க. ஜெயசீலா சில டைம் ஏஜென்டாவும் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஒரு சோர்ஸ் சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்து எப்படி நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ந்திருக்கலாம் தான் மக்களே, இப்படிதான் நிகழ்ந்திருக்கும் நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ராசிகூஷன் தரப்புல வந்து அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல, பட் அவங்க கொடுத்த தகவல் இது. உள்ளுக்குள்ள விசாரிக்காம கிடைக்க தகவல் இது கிடைக்குதுங்க. சோ ஜெயசீலா கொடுக்கற ஏஜென்டா பிஹேவ் பண்றப்போ அசீனா வெளியே வர ட்ரை பண்ணிருக்கலாம், அப்ப விடாம அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிருந்திருக்கலாம், இல்ல பிரச்சனை பண்ணிருந்திருக்கலாம். அந்த சமயத்துல இவங்க போயிட்டு பேசுறப்போ இவ உயிரோட இருந்தா நான் பொழைக்க மாட்டேன், எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவ செத்தா நமக்கு நிம்மதிரா அப்படிங்கிற அடிப்படையில தான் அசீனா இந்த முடிவு எடுத்திருக்க கூடும்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சோ இது வந்து தற்காப்புக்காக இல்ல அவங்க வாழணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா கூட இருக்கலாம் சார்னு ஒரு தகவல் கிடைக்குது மக்களே. சோ இது ஒரு விஷயம். சரிங்க, இதன் அடிப்படையில சிராஜுக்கு இன்னைக்கு சிராஜ் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் அடிப்படையில நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நாம இதுக்காக அசீனாவை அவங்க தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம், அவங்க ஏரியாவுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், வீடு பூட்டி இருந்துச்சு. ஆனால் சுத்தி கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்க வந்து இந்த மாதிரி 2016 ஒரு கேஸ்ல மாட்டிருக்காங்க அப்படிங்கறது இப்பதான் எனக்கு தெரியும் சார். அதுவும் ஒரு பிரைவேட் சேனல், ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அவங்க வீடியோல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி ஃபேஸா இருக்கு, இது போனகடை போற லேடி ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் தெரிய வந்துச்சு. அதனால ஹவுஸ் ஓனர் வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு. சோ வீடு காலி பண்றதுக்கு அர்ஜென்டா காலி பண்ணுன்றதுனால அவங்க வெளியே வீடு பாத்துட்டு இருக்காங்க சார். அவங்க ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா சார் வாடகை தர முடியல, 10,000 வாடகை. சோ வாடகை தர முடியாததுனால வீடு காலி பண்ண அவங்க தகவல் சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சந்தேகம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, வாடகை தர முடியாம இருக்கிறவங்க எதுக்காக 10,000 வாடகைக்கு போயிட்டு அவங்க வாடகைக்கு இருக்கணும், ஒரு 3,000 வாடகைக்கு இருக்கலாமே, 4,000 வாடகைக்கு இருக்கலாமே சந்தேகம் ஏற்படுச்சு. சோ அவங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு அவங்க வருமானத்தை ஏற்படுத்திக்கூடிய சாத்தியக்கோள் இருந்தாலும் இப்போ இந்த சிராஜுடைய இஷ்யூ மேல வந்ததுனால காவல்துறை வந்து கூப்பிட்டு வந்து விசாரணைக்கு அழைச்சதுனால அண்ட் மோரோவர் ஒரு பிரைவேட் சேனல்ஸ்ல இந்த விஷயம் போடப்பட்டதுனாலதான் இவங்க காலி பண்ண சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு தகவல் சொல்றாங்க மக்களே. சோ ஒரு ஒரு சிராஜுடைய மரணத்துக்கு கொலைக்கு இவங்க காரணமா இருந்தாங்கன்னா வாட் இஸ் த மோட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்களுக்கு மோட்டிவே கிடையாது, ஏன்னா இவங்களும் சிராஜும் ஒரே கேஸ்காரங்க ஒண்ணு. ரெண்டாவது உடல் ரீதியா ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலும் அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து பாடி டிமாண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அப்படி இருந்திருக்காங்க, இருந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு தரப்ப சொல்றாங்க. சோ அவங்க இருந்தாங்க இல்ல ரெண்டாம் பட்ச விஷயம், பட் அதற்கான ஒரு மோட்டிவ் இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி சப்போஸ் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இருக்க மாட்டாங்க, தலைமறை வாய்ப்பாங்க, அதுவும் இல்ல மக்களே. மூணாவது, ஜெயசீலாவோட சொந்தக்காரன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் ஜெயசீலாவுக்கு சினிமாவுக்கு போனதே வந்து பெருசா இருக்கும் பிடிக்கிற சொந்த சொல்றாங்க. ஜெயசீலாவுக்கு அம்மா அப்பா கிடையாது சொல்றாங்க, கணவர் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு தம்பி தான் சொல்றாங்க, தம்பி ஹேண்டிகேப்னு சொல்றாங்க. சோ அவரு இந்த அளவுக்கு தன்னுடைய வருமானத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு, ஹேண்டிகேப்டு வேற. சோ அவரு இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியுமானா அதுவும் சாத்தியக்கூறு இல்லைன்னு தகவல் தெரிவிக்கப்படுது மக்களே. அது மட்டும் இல்லாம காவல்துறை அசீனாவை கம்ப்ளீட்டா என்கொயரி பண்ணிருக்காங்க, அவங்களும் இந்த அவங்களுக்கும் சிராஜுடைய கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்றது அவங்க வந்து ஊர்ஜினப்படுத்திருக்காங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி இந்த விஷயத்த வந்து இப்படி அவசரமா பின்னப்பட்டு போட்ட ஒரு கதையால இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கறதும் ஒரு தகவல் மக்களே. சரிங்க, முன்பகையும் காரணம் இல்லை அப்படின்னால் அப்போ என்ன காரணமா இருக்கக்கூடும் சிராஜுடைய இறப்புக்கு? சரி, அப்ப ஒரு விஷயம் நம்ம பாக்கணுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து மூணு வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்னு பர்சனல் லைஃப், இன்னொன்னு ப்ரொஃபஷனல் லைஃப்,
இன்னொன்னு சிகரெட் லைஃப். அந்த சிகரெட் லைஃப் என்ன இருக்கு சிராஜுக்கு, சிராஜுடைய மறைமுக வாழ்க்கை என்ன அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறதுக்காக நம்ம அதை தூக்கி நோக்கி பயணப்பட்ட மக்களே, அது என்னன்றதையும் நம்ம அப்டேட் பண்ண அடுத்த வீடியோல. நன்றி, வணக்கம்.